இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு நம்ம ஊர் போல வருமா. இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போறது இல்லை. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். கண்ணிறைந்த பெருமாள் கோவில் மலையடிப்பட்டியில் இருக்குது, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு. இப்போ வந்து கோவில் என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கும் எனக்கும் ஒரு நல்ல லிங்க் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஊர் இது. ஆக்சுவலாக என்னோடய ஊர் தான், எங்கள் தாத்தா பிறந்த இடம் அது. இப்போ வந்து இந்த கோவிலுக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த மரத்துலலாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் விளையாண்டுருக்கோம், இந்த விழுதெல்லாம் பிடிச்சி தொங்கி. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல. இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக உள்ளே போகிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ கொரோனாங்கிறதுனால இப்போ வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து கோவிலுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சோனான்னு ஒரு இடம் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து கை கால் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் கோவிலுக்குள்ளே நம்ம போகணும். இப்போ வந்து கவர்மெண்ட்டோட இதில் கவர்மெண்ட் கீழே கோவில் போனதுனால வந்து இங்கே வந்து குளிக்கிறதுக்குலாம் அடம் இல்லை, இல்லைன்னா நாங்கள் சின்ன வயசில் இங்கேலேருந்து குளிப்போம். அடுத்து வந்து இப்போ நம்ம சிவன் கோவில் பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு காட் வந்து கண்ணிறைந்த பெருமாள் தான். ஆக்சுவலாக இவர் எதுக்கு ஸ்பெஷல்னால் கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை வந்து சரி பண்ணிடுறாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ வந்து சிவன் சைடில் இருப்பார், சிவனை பார்க்க போகலாம் வாங்க. சிவன் வந்து உள்ளே தனியாக இருப்பாங்க, சிவன் கூட இன்னும் ரெண்டு மூணு சாமிங்களும் இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே நீங்கள் போனதுமே விநாயகர், அப்புறம் அவங்க அண்ணன் முருகன், இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பார்க்கலாம். அடுத்து பக்கத்துலேயே துர்கை இருப்பாங்க, துர்கை சாமியை பார்த்துட்டு அடுத்து நம்ம சிவனை போய் பார்க்கலாம். இந்த செவுத்தில் இருக்கிறதெல்லாம் செவுத்தில் இருக்க அந்த இதெல்லாம் பார்த்திங்க, சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சிவனையும் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் அதில் கொஞ்சமாக தெரிகிறதுல கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா பாருங்கள். சிவபெருமான் வந்து உள்ளே இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஆஷிஷுவல் எல்லா கோவிலில் இருக்கிற மாதிரி நிறைய சிற்பங்கள் நிறைய இது இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு குட்டி கிராமத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ தான் கோவில் நல்லா வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்கிட்டு சிவனை தாண்டி வந்ததுமே ஒரு பெரிய ஓப்பன் இருக்கும் மேலே. ஆக்சுவலாக மலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே. இப்போ வந்து நம்ம மலை மேலே ஏறுறோம், இது கோவிலுக்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக மலையை குறைஞ்சி தான் கோவிலே உள்ளே இருக்கும். இப்போ வந்து இங்கே என்ன ஸ்பெஷல்னால் ஒன்று உருண்டை, ரவுண்டாக ஒரு உருண்டை மலைன்னு சொல்லுவாங்க அது. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து ரொம்ப வருஷமாக, அதாவது 2-3 வருஷம் அந்த அதே ஸ்டேபிளில் அது இருக்கான், அப்படியே அதே மாதிரி நிற்குது. அந்த மலை இதே மாதிரி நிற்குது. நான் எங்கள் அப்பாட்ட கேட்பேன், இது விழுந்துட்டேன் என்னப்பா ஆகும்னு சொல்லி கூட கேட்பேன், எங்கள் அப்பா விழாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து நல்லா மேலே வந்துட்டோம். மேலே பார்த்திங்கன்னா இது தான் ஃபுல் வியூ. ஆக்சுவலாக இது என்னோடய கோவிலுங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க, பார்க்க வேண்டிய கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவில். ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆக்சுவலாக நான் கோவிலுக்கு வர்ற வழியில் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது, அதை உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அசூர் ரோட்டுக்கிட்ட பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடு மயில் இந்த மாதிரி தோகையை விரித்து ஆடிட்டு இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ தூரம் நான் பக்கத்தில் பார்த்ததே இல்லை, அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அதனால் நான் அந்த வீடியோ எடுத்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.